ஞாயிற்றுக்கிழமையும் வந்து காலையில எந்திரிச்சு உங்களுக்காக நியூஸ் படிக்க வந்து 3ஆம் தேதி ஏப்ரல். ஆமா ஆமா, என்னடா இன்னொருத்தரை காணும்னு பாக்குறீங்களா? இன்னொருத்தர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, பிரதமரை மீட் பண்ணிருக்காரு, டெல்லி போயிருக்காரு, அப்படிதான் சொல்ல சொன்னாரு. ஆமா இல்ல, அவர் வந்து ஸ்பான்சர்ஸோட ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. ஸ்பான்சர்ஸை வந்து வரும்போதுல நிறையா ஸ்பான்சரோட வரட்டும், அவர் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. அவர் வந்து ஒரு வேலையாக வந்து சென்னை போயிருக்காரு, அவ்வளோதான் அவரோட சொந்த வேலையா. அவரோட சொந்த வேலையின் காரணமாக அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்துடுவார் கூடிய சீக்கிரம், மேபி செவ்வாய்க்கிழமை இருப்பார். ஆமாம், நாளைக்கு வர்றாரு, நாளைக்கு வந்துட்டு இருப்பார். அந்த ரெண்டு நாள் இவங்க கூட தான் குப்பை கட்டணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் எங்களை தான் நீங்கள் பார்த்தே ஆகணும். சரி, இன்றைக்கி முக்கியமான செய்திக்கு போயிடலாம். இன்றைக்கி முக்கியமான செய்திகள் அப்படின்னா, எனக்கு அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து கலைஞர் அண்ணா கலைஞரோட அறிவாலயத்தை வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து முக்கிய செய்தி. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, அன்னை சோனியா காந்தி அவங்களும் வந்து பங்கேற்றிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்கள் அகிலேஷ் யாதவ் பங்கேற்றிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றிருக்காரு, திருமாவளவன் பங்கேற்றிருக்காங்க. இன்னும் அமைச்சர்கள் எல்லாமே நம்ம உதயநிதி அன்னை வேறு போயிருக்காப்புல. ஸோ அப்படிங்கும் போதில் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. அதில் உள்ளக வந்து ஒரு நூலகம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த நூலகத்தை வந்து சோனியா காந்தி அவங்க திறந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோக வந்துட்டு 2 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கருணாநிதி ஏ லைஃப் அப்படிங்கிற மாதிரி அது அப்படி ஒரு புத்தகமும், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு புத்தகத்தோட தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை இன்னொரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று கூப்பிட்டாங்க திராவிட, எஸ் திராவிடனோட திராவிடத்தை பற்றின ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்காங்க. நேற்று கூப்பிட்டாங்க டெல்லிக்கு, நம்மளே இன்விடேஷன் போட்டாங்க. ஓகே, இதனால பல பனிச்சுமையின் காரணமாக தான் கூப்பிடுறாங்க. ஆமாம், முடியல என்ன செய்ய. டெல்லின்னொடனே நேற்று பூங்காவில் வந்து நடைப்பயிற்சி பண்ணியிருக்காரு, வாக்கிங் போயிருக்காரு நம்ம எம்ஜி ஸ்டாலின். சூப்பர் சூப்பர், எல்லாம் செல்ஃபி எடுத்து சந்தோஷமா பூங்காலும். நானும் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேணா என் கூட எடுத்துக்கோங்க, உன் கூட யார் எடுப்பா? முதலமைச்சர் வந்தாங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரு செல்ஃபி எடுத்து சப்ஸ்கிரைபர் உங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து போட்டு விட்றேன், பாருங்கள். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் சொத்து வரியெல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. சொத்து வரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் உயர்த்திடுச்சு. மாநகரங்கள் மாநகராட்சி எல்லாத்துலேயுமே வந்து உயர்த்திட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து சொத்து வரி வந்து கூடிடுச்சு. அதனால் வந்து 1,750 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வந்து வருமானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மறைமுகமாக ஏன் மறைமுகமான ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் சொத்து வரியை கூட்டினா தான் நாங்கள் நிலுவையில் இருக்கிற ஜிஎஸ்டி தொகையெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமாம், அவங்க வந்து பிப்ரவரிக்குள்ளேயே வந்து கூட்ட சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு. ஸோ அது வந்து கூட்டாததுனால இதை வந்து கூட்டினா தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கே என் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெறும் ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சரை நீ இன்னும் பார்க்கலைல, பார்த்தனா மிரண்டுருவ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி அவர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது பல அரசியல் வரும், நம்ம தலைவரை வேணா லைட்டாக டச் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அது உடனே அது சொன்னோடனே வந்துட்டு மீம்ஸ்லாம் அப்படியே நிறையா வருது. சார், இந்த பெட்ரோல் டீசல் விலைலாம் கூடுது, அதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை டெய்லி ஏறிட்டு தானே இருக்கு, என்றைக்கு இறங்குச்சுன்னு நியூஸ் இருந்தால் நம்ம சொல்லலாம். 108 ரூபா வந்துருச்சு, 108 ரூபா வந்துருச்சு. இது 98 ரூபா 28 பைசா எவ்வளோ வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து மத்திய அரசாங்கம் வந்து அவங்கள பார்த்து வைக்கணும் பெட்ரோல் டீசல் விலையை. நம்ம ரஜினி சிவாஜியில் ரஜினி சொல்கிற மாதிரி, கூல், நான் நடக்க பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடக்க பழகிக்கிறோம். வேற ஒரு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு, நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கு. ஒய்பிரிவு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு.
ஸோ அது வந்து மத்திய அரசு வந்து வரைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து நேற்று நமது நாம் கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து மயங்கி விழுந்துட்டாரு. ஆமாம், அவர் இப்போ பேசிட்டே இருக்கும் போதுலேயே வந்துட்டு என்னன்னே தெரியல, சென்னையில் ஒரு மீட்டிங்கில் ஒருவேளை டயர்டாக இருந்திருப்பாராக இருக்கும், ஏன்னா அவர் வேலை பொழுது. பட் ஆனால் அவரை தூக்கிட்டு கொண்டு போய் ஆம்புலன்ஸ் உடனே வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் உடனே பார்த்து நல்லாயிட்டார். அதுக்கப்புறமேட்டு அவரே சொல்லிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்லேயே போயிட்டாப்ல அவர் காரில். அவர் இப்போது இலங்கைக்கு வந்து இந்தியா வந்து 40,000 டன் அரிசியை வந்து அனுப்புகிறாங்க. 40,000 டன் அரிசி, அரிசி அதாவது 300,000 டன் அரிசியை வந்து அனுப்புகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முதல் கட்டமாக வந்து ஒரு 40,000 டன் அனுப்புகிறாங்க. அதான் இல்லையே, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது மற்ற நாடுகள்லாம் வந்து இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா வந்துட்டு ஒரு பல வாரங்களாகும், அதாவது அரிசி அனுப்புனாலோ இல்லை எதாவது அனுப்புனாலோ. ஆனால் இந்தியா வந்து சில நாட்களில் 1-2 நாட்களில் வந்து போய் சேர்ந்துடும், அதனால் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற. 40,000 டன் டீசல் வந்து நேற்று போய் சேர்ந்துருச்சு, அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த தட்டுப்பாட்டை வந்து குறைக்கிறாங்க. 13 மணி நேரம் மின்வெட்டு, 13 மணி நேரம் மின்வெட்டு அங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ 40,000 டன் அரிசி அனுப்புகிறாங்க. எந்த நாடு ஹெல்ப் கேட்டாலும் நம்ம வந்து முதல் ஆளாக நிற்போம். நம்ம வந்து அப்படி தாங்க, நம்மலாம் நம்ம முதல் ஆளாக நிற்போம். ஆமாம், அப்புறம் நேற்று ஆனால் நம்ம ஒரு ஹெல்ப்னா எந்த நாடும் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. விஷயம் கொடுங்க, அது வேணாம், அது உலக அரசியல் போயிடும். அரசியல் வேற என்ன விசேஷம் சொல்லுங்கள். வேற என்ன விசேஷம்னா, நேற்று தெலுங்கோட பிறப்பு. ஆமாம் ஆமாம், மக்கள்லாம் நல்லா கொண்டாடிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா கொண்டாடிப்பாங்க. மகாராஷ்டிராவில் கூட ஒரு பண்டிகை. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 4 டன் மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மகாராஷ்டிராலையும் குடி வருவான்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை புத்தாண்டு கொண்டாடி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இது தாங்க நேற்று போயிட்டு இந்த தெலுங்கு வருட பிறப்பா யுகாதியா, அது வந்து இந்த ஜவ்வாது மலையில் வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஃபேமஸ், அங்கே போய் கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு, ஒரு 30-20 பேர் மகேந்திரா பிக்கப் வேனில் லோடு உண்டியில் மலை மேலே இருக்குது, போடு போகணும்னு சொல்லிட்டு அது பாரம் தாங்கலை போனது. பின்னாடியே வந்துருச்சு பிரேக் பிடிச்சி, பின்னாடியே வந்து 50 அடி பள்ளத்தில் விழுந்து ஒரு சோகமான ஒரு செய்தி. 11 பேர் கேள்விப்பட்டேன். அந்த உடலை தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுபோக வந்துட்டு அதில் சின்ன பிள்ளைங்க வந்து நிறையா பேர் அதுக்கு முதல்வர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவன் இறந்தவங்களுக்கு தலை 2 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம வந்து அவ்வளோ தூரம் இல்லை, ரிஸ்க் எடுத்து போகிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க போகிறது தப்பு கிடையாது, கரெக்டான அந்த ஆட்களை ஏற்றிட்டு போகணும். இல்லை, அவங்க லோடு வண்டியில் போகக்கூடாதுல்ல, பேசஞ்சர் வேனில் போயிருக்கலாம். அவங்க லோடு வண்டியில் போனதுனால அந்த லோடு வண்டி என்ன கண்டிஷன் தெரியல. இன்னொன்று மலை மேலே போகும்போதுல அது வந்து அவ்வளோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல போல டிரைவரால். ஸோ அதனால் பின்னாடியே வந்து அவர் ரொம்ப இருந்தார். ஆனால் நிவாரணம் பண்ணிலாம் துரிதமாக பார்த்துட்டாங்க. உடனே ஆம்புலன்ஸு, உடனே ஃபயர் சர்வீஸு, உடனே அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸு, உடனே எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே போய் எல்லாரையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணி சூப்பராக எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன, ஒரு 11 பேர் நம்ம இழந்தமான செய்தி இழந்துட்டோம். 11 கொஞ்சம் சில பேர் வந்து சின்ன பிள்ளைங்க. ஸோ அதனால் ஸோ வேறு முக்கிய செய்திகள் சொல்லுங்கள். வேறு முக்கிய செய்திகள்னா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் செந்தில் குமார் காலேஜில் மாநில அளவில் நீச்சல் போட்டி நேற்று நடந்துச்சு. 500 மாணவர்கள் வந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் பங்கேற்றிருக்காங்க. மாநில நீச்சல் போட்டிகள். ஓகே, மாதிரி ரொம்ப ஒரு நல்ல செய்தி. நீச்சல் போட்டியில் நானும் குற்றாலீஸ்வரன் மாதிரி நீந்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். யார், நீங்களா? ஆமாம், நானும். ஆமாம், எங்கள் அப்பா மாதிரி நானும் பெரிய நீச்சல் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா என்ன செய்கிறாரு? நேற்று வந்து நேபாள பிரதமர் அவர்கள் வந்து 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்காரு. அதான் சூப்பர் செய்தியில் அது சொல்லுங்க. 21 வருஷத்துக்கு பிறகு நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் ரயில் சேவை தொடங்கியிருக்கு நேற்று. ரயில் சேவை, அப்போ ட்ரெயின்லேயே போயிடலாம் பா. ஆமாம், ஒன்லி ட்ரெயினில் அப்படியே வந்து அப்படியே ட்ரெயின் சேவை வந்து சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவுக்கும் விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் போயிடுவீங்க? போயிடுவோம்ல, நாங்கள் அந்தரிசரில் போயிடுவோம்ல. இல்லைன்னா டிடிஆர் அப்படியே என்ன 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 ப்ளீஸ், நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன். காசு கொடுத்து எடுக்க மாட்டீங்க. காசு கொடுத்தாங்க போனோம் எப்பயுமே.
அன்றி சொல்லலாம் தொங்கிட்டு போயிடலாம்ல, நல்லா இருக்கும். லண்டனுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். லண்டனுக்கு ஒரு பஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, இந்தியால இருந்து. ஆமா, பஸ் வந்து சிங்கப்பூருக்கு எல்லாம் இருக்கு, லண்டனுக்கு எல்லாம். லண்டனுக்கு 12 லட்சமோ எவ்வளவோ சொன்னாங்க. லண்டன் போயிட்டு வர்றதுக்கு பஸ்லயே போவோம். ஸ்பான்சர் யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்க, அதாவது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதுல வந்து எந்த சட்டம் சிறந்ததோ ஏதாவது ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா இப்போ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம நியூஸ் வந்து ரொம்ப நல்லா போகும். நேற்று பார்த்தீங்களா பீஸ்ட் ட்ரெய்லரு எப்படி தெரிக்க விட்டுரும்ல? I am not a politician. Soldier. Soldier. அதுல ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்தது, அனிருத் பிரிச்சு பட்டை கிளப்புது. நம்ம செல்வராம் செம்மையா நடிச்சிருக்காரு, அவரும் செம்மையா நடிச்சது. காமெடியில நல்லா போய்கிட்டு இருக்கு. ஹைஜாக் போக மால் ஹைஜாக் அந்த மாதிரி பார்த்தாலே தெரியுது, நம்ம பட்டை கிளப்போம் அப்படின்ட்டு படம் இருக்கலாம். அது வந்து இப்போ ஒன்றும் இது பண்ணுறதுக்குல, படம் வரட்டும். படம் வந்தோடனே முழுசாக பார்த்துட்டு என்னங்கிறத மக்களுக்கு கூட்டி போயிருவீங்களா? நீங்கள் கூட்டி போயிருவீங்களா? அதுவும் யாராவது பார்த்து பண்ணாங்க இல்லை, ஏதாவது ஒரு தியேட்டரில் வந்து வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணாமல் போயிடுவாங்க. நீங்கள் இல்லை, எங்கள் படத்தில் வந்து எங்கள் தியேட்டரில் வந்து பாருங்க, ஃப்ரீயாகவே நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னால் கூட போதும், அவங்க தியேட்டரை கூட காமிச்சிருவோம். காமிச்சிருவோம். இப்படி யாராவது தியேட்டர் ஓனர் யாராவது ஓட்டணும் நினைக்கிறேன், இல்லை இப்படி யாராவது தியேட்டர் ஓனர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கான்டாக்ட் நம்பரை நாங்கள் சொல்கிறோம். நினைக்கிறேன் பாப்போம் படத்தை பார்த்தா தெரியும் என்னங்கிறது. ஆமா, நேற்று ஐபிஎல் பத்தி சொல்லுங்க. ஐபிஎல் படிச்ச ஒரு நியூஸே அதுதான், அது கூட சொல்லலன்னா அப்புறம் என்னத்துக்கு? நேற்று பார்த்து ஐபிஎல்ல நாங்கள் உள்ள இறங்கியிருக்கோம்மா, முங்கியிருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், சொல்லுங்க. நேற்று யார் தோத்தது? மும்பைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நடந்ததில்ல, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, மும்பை பரிதாபமாக தோத்துட்டாங்க. குஜராத்துக்கும் டெல்லிக்கும் நடந்ததில் வந்து குஜராத் ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டு டீமுமே வந்து தோத்துட்டாங்க, டெல்லியும் மும்பையும். இன்னைக்கு வந்து சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் இன்னைக்கு பார்ப்போம் எப்படி நடக்குது என்னங்கிறத. அவ்வளோதான், தலை உள்ள இறங்குறாரு. புது கேப்டன் ஜடேஜா இருக்காரு, வழி நடத்தி ஜெயிச்சிருவோம் எப்படியும். லாஸ்ட் ரெண்டு மேட்ச் லூஸ் ஆகிடும், பார்த்து பார்க்க தானே போகிறோம். பார்ப்போம், போன தடவை லக்னோ கூட நல்லா ஜெயிச்சிங்களே, நீங்கள் ஜெயிச்சு ஜெயிச்சு கப்புவாங்க. சரி வாங்க, இன்னைக்கு மகளிர் கிரிக்கெட்டில் லேடிஸ் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டு இன்றைக்கி மோதுறாங்க. அப்புறம் கரெக்டாக தெரியுதாப்பில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மக்களே, மக்களே இந்த நாள் இனி நான் உக்ரைன் போகிறேன் இது பண்ணிட்டீங்க. ஏங்க அது நடந்துட்டே தாங்க இருக்குது, அது டெய்லி நடக்குது. புதுசாக ஏதோ அமெரிக்கா திரும்பவும் ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்காங்க 2,250 கோடிக்கு. அதான் அவனுங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கிரௌண்டில் நீங்கள் அவன் சும்மா இருக்க மாட்டான் போலுக்கு அமெரிக்காக்காரன். அவங்க பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க, அவங்க குசி பேச்சு விடுறதே அவன் தான் போலுக்கு. அவங்க அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், இங்கே நின்றுடும். அவங்க எதுவுமே சொல்லாமல் இப்போ நான் ஆயுதம்லாம் கொடுக்க மாட்டேம்மா, நீங்களே போய் சமாளிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான் என்ன கூட நின்றோம். ஆயுதம் இல்லைன்னு சொல்லி ஏதோ 2,250 கோடிக்கு வந்து ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் வந்து 12,000 கோடிக்கு உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஆமாம் ஆமாம், சரி ரைட்டு ஓகே. சரி, இப்போ மக்களே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் குடும்ப குட்டியோட நல்லா சந்தோஷமா இருங்க. நம்ம மறக்காம நீங்க நாங்கள் பேச்சுல தான். ஆமாம், நான் சிங்கிள்ஸ்யா, முரட்டு சிங்கிள்யா நான். நான் குடும்ப குட்டியோட இருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருப்பீங்க நீங்கள், உங்கள் குரூப்பில் உங்கள் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் உங்கள் இது பண்ணி ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் இந்த மாதிரி செம்ம நியூஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஃபோன் இதுக்காண்டியே ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் உறவுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள். வாரம் வாரம் ஒரு நாளாவது சொந்தக்காரங்க கூட பேசணும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுங்க, கண்டிப்பாக பேசுங்க, கண்டிப்பாக இதுக்காண்டியாவது பேசுங்க. செம்ம நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, உறவுகளை வளருங்க, அதான் முக்கியம். சரிங்களா,
ஸோ மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீதாராம், உங்கள் பரணி. பரணி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். பார்ப்போம். பாய் பாய்.